हाय எல்லருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரெனி குக்கிங் ரெனி குக்கிங்ல ரவா கிச்சடி எப்படி பண்றது அந்த வீடியோவை இப்போ பாத்துறலாம் குயிக்கா ஈஸியா பண்ணி முடிச்சிரலாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு டேஸ்டியா ரெடி பண்ணிரலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ரவா ஒரு ஸ்பூன் ghee வெஜிடபிள்ஸ் ஆனியன் டொமேட்டோ salt turmeric ओके एप्पडी पन्रदेंद्रद पाकलां ओर कड़ाई एड़त्तुकोंग कड़ाई नला हीट आन प्रगु ओर स्पून नेय विट्रुंग ओर कप रवा ना आड़ पन्निरुक जस्ट रोस्ट पन्नी एड़त्तुकलां वरुत्त रवान पैकेट्ले इरुंदालों नम्म वंदु ओर स्पून नेय विट्टु नम्म लाइटा वरुत्त एड़त्ता किचडी नल्ला इरुक्कुम एक्स्ट्रा टेस्ट कुडुक्कुम वरुत रवा ना और प्लेट ट्रांसफर पड़े वान त्री स्पून आयिल विटर आयिल विटे कड़ग करवेपिल पटर आनियन सेत पचमिग सेता इंजी को साल टर्मरिक पउडर आड पड़ ना फ्रैया कटो और थ्री फोर मिनट्स ना कुक நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பொட்டேட்டோ பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட காய்கறி எல்லாம் நல்லா வதங்கட்டும் ஏனா தண்ணி ஊத்தின பிறகு நம்ம காய்கறி வேகிறதுக்கு டைம் கொடுக்க போறது இல்ல அதனால நல்லா காய்கறி வெந்த பிறகு நம்ம தண்ணியை ஊத்திக்கலாம் 1 கப் நீங்க ரவா எடுத்தீங்கனா 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்த்துட்ட பிறகு salt taste பண்ணி பார்த்துக்கோங்க next கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலைலாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதி நிலைக்கு வந்த பிறகு நம்ம ghee போட்டு வறுத்து வச்சிருக்க ரவாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு mix பண்ணி விட்டுறலாம் medium flameல வச்சிட்டு cook பண்ணுங்க நீங்க 1 கப்க்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணீங்கனா தான் இந்த மாதிரி இருக்கும் கட்டி எல்லாம் வரவே வராது கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.